லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்ப தொடப்பை பாருங்க. திருமிகு லட்சுமி, தொடர்ந்து அரசு திட்டங்களுக்காக மத்திய அரசு நிகழ்ச்சிகளுக்காக தமிழ்நாடு வரக்கூடிய பிரதமர், அதன் மூலமாக பாஜக அடையக்கூடிய புத்துணர்ச்சி, இன்னொன்று பிரதமருடைய தொடர் ஆன்மீக பயணம், அதை சார்ந்த செயல்பாடுகள். இங்கே தமிழ்நாடு பாஜகவுக்கு அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக கை கொடுக்கும் அப்படின்னா எந்த வாக்கு வங்கியிலிருந்து இந்த வாக்காளர்கள் அங்கிருந்து இங்கே நகர்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப ஆப்வியஸான பதில் தான். அதுக்கு ரொம்ப ஆப்வியஸாக பதில் நமக்கு தெரிஞ்சது தான். ஏற்கனவே வந்து ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்கு தான் அவங்க பெரிய அளவில் டார்கெட் பண்ணாங்க. ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் தான் பிஜேபி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் ஸ்ப்ளிட் ஆகும். நீங்கள் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல் வந்து திமுகவினுடைய கூட்டணி அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது அந்த ஓட் பேங்க் வந்து சிதறுவதற்கோ இல்லை வந்து மாறுறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தான் உடையறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. ஆனால் அதில் ஒரு சந்தேகம், திரு சீமானும் ஆன்டி டிஎம்கே பேசுகிறாரு, திரு சீமானும் முருக வழிபாட்டை வந்து வலியுறுத்துகிறார், அவங்களுக்கு அங்கே ஆன்மீகமும் இருக்குது ஆன்டி டிஎம்கேயும் இருக்குது, அங்கே போகாமல் ஏன் பாஜகன்னு ஒரு புள்ளியை நோக்கி நகர்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து ஒருவேளை சாய்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இதில் வந்து லீடர்ஷிப் இருக்குது, ஒரு ஃபேஸ் இருக்குது. நீங்கள் வந்து சீமானை வந்து பிரதமர் வேட்பாளராக பார்க்க முடியாது. சீமானுடைய கட்சி மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இந்த ஒரு தேர்தலில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக அவங்க கட்சி இருக்குது. அந்த இந்த ஒன்பது ஆண்டுகள்லேயும் அவங்க வந்து ஸ்பாயிலராக தான் இருந்திருக்கு டிஎம் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி. அதை தாண்டி வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியை அவங்க தங்களுக்காக உருவாக்கிக்கல. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவினுடைய வாக்குகளையும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளையும் பிஜேபி வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு இந்த பயணமும் அதில் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். பாஜகவுடைய லீடர்ஷிப்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அதில் திரு நரேந்திர மோடிய லீடர்ஷிப்புங்கிறதுல குறிக்கிறீங்களா, இல்லை திரு அண்ணாமலை குறிக்கிறீங்களா, இல்லை ரெண்டு பேரையுமே குறிக்கிறீங்களா? பிஜேபி லீடர்ஷிப்ன்ற போது நீங்க பிஜேபி மோடிக்காக ஓட்டு போட்டிருக்கணும் அப்படின்னா 2019லயே ஓட்டு போட்டிருக்கணும் பெரிய அளவில். ஏன்னா 2014 அவ்வளவு பெரிய வேவ் இருந்தது. 2014 மோடி வேவ் இருந்தப்ப கூட தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடல. அதுக்கடுத்தது 2019 மீண்டும் இவங்க தான் ஆட்சிக்கு வரப்போறாங்கன்ற சூழல் இருந்த போது கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி லீடர்ஷிப்ன்றதுக்காகவும் ஓட் பேங்க் அவங்களுக்கு பெரிய அளவில் வாக்குகள் மாறலை. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா போலரைஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு தான் உண்மையிலேயே அவங்களுடைய வாக்கு வங்கி உயரப்போகுதா இல்லை அதிமுக, ஏன்னா ஏடிஎம்கேவோட லீடர்ஷிப்பு வந்து ரொம்ப பெரிய அளவில் பலவீனமாக தான் இருக்குது. என்ன தான் எடப்பாடி பழனிசாமி கட்சி வந்து இன்டாக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருந்தாலுமே அவங்க ஜெயலலிதாவுக்கு கீழே இருந்த ஒரு அதிமுக இன்னைக்கு 2016 பிறகு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சூழலில் அது பிஜேபிக்கு அந்த வாக்குகள் வந்து பிரிஞ்சு போகலாமே தவிர அது வந்து மோடிக்காகவோ இல்லை அண்ணாமலைக்காகவோ அப்படின்றத எந்த கட்டத்திலையும் ஏற்றுக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. மோடியினுடைய முகத்துக்காக இங்கே வாக்களிக்க போகிறாங்களா இல்லை அண்ணாமலையினுடைய முகத்துக்காக வாக்களிக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட பிஜேபியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்காக ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இந்த கடந்த 3-4 தேர்தல்களில் அவங்க பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்திருக்கணும். அதுக்கு வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தது. 2021 இல்லை, இதில் என்னன்னா திரு அண்ணாமலை லீடர்ஷிப்பும் புல்லிங் ஃபேக்டர் இல்லை, திரு மோடிங்கிற லீடர்ஷிப்பும் புல்லிங் ஃபேக்டர் இல்லைன்னா அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்று ஒரு பெரிய அம்சத்தை வந்து அவங்க அதாவது மக்களுடைய மனசுல விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கியாக மாறுறதுக்காகவோ இல்லை இன்னைக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு அதிலிருந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணுங்கிறதுக்காகவோ அவங்க செய்யலை. இந்த லாங் ரன் இன்னொரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை இன்னொரு 15 ஆண்டுகள் கழிச்சோ இந்த வாக்கு வங்கி பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை சந்திக்கும். அப்படி மாறும்போது, ஏன்னா இந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகும்போது அந்த பழைய சித்தாந்தங்கள் பேசக்கூடியவர்களோ இல்லை பழைய சித்தாந்தங்கள்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை பேசக்கூடியவங்களோ இல்லை புதுமை அந்த புரிதல் உள்ளவர்களோ இல்லாமல் மாற்றம் வரும். அந்த ஜென்ரேஷன் மாறும்போது
அந்த வாக்கு வங்கியும் மாறும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஆன்மீக பயணம், இந்த ராமநாத சுவாமி கோயிலுக்கு போறது, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறது, இதுக்கு எல்லாமே அரசியல், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல்லையே அவங்க மதம் இல்லாமல் அவங்களுடைய அரசியல் கிடையாது. ராமர் கோயில் கட்டப்படும்ங்கிறது அவங்களோட போல் ப்ராமிஸ். இதுல என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான அம்சமா பார்க்கணும்னா, ஒரு கட்சிக்கு ஆளுமைங்கிற ஒரு முகமே தேவையில்லை, ஒரு லீடர்ஷிப்பே தேவையில்லை, சித்தாந்தம் கொள்கையே போதுமானதுங்கிறது வந்து அந்த கட்சி ரொம்ப வலுவா இருக்க முடியாது. இல்ல இல்ல, அப்படி சொல்லிட முடியாது. அவங்களுக்கு நார்த் இந்தியால ஒரு ஆளுமையும் ஒரு முகமும் சித்தாந்தமும் எல்லாமே தேவையா இருக்கு. தமிழ்நாட்டில், இங்கே தமிழ்நாட்டில் ஆளுமை இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் இருந்ததில்லை. இங்கே வந்து அந்த சித்தாந்தத்தின் மூலமாக விதைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இதற்கு பிறகு வந்து ஒரு ஆளுமையோ ஒரு ஃபேஸோ அதுக்காக கொண்டு வரலாம். அது அதனால இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறதுனால அண்ணாமலையை வச்சு பிஜேபிக்கு ஓட்டு வந்துடும், அண்ணாமலை பேசக்கூடிய விஷயங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்னன்னா, அந்த ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எதெல்லாம் எதையெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் தங்க பக்கம் ஈட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டில் அப்போசிஷன் ரொம்ப வீக்காக இருக்கிறது. ஏன்னா கிரிட்டிக்கலாக இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்போசிஷன். அதனால, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பெரிய அளவில் அவங்க எதிர்கட்சி அரசியலை செய்யலை அப்படின்றதுனால பாரதிய ஜனதா கட்சி அந்த ஸ்பேஸை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.